வணக்கம் அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கீங்க. குருப்பெயர்ச்சி பற்றி பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மேஷ ராசிக்கு எப்படினு பார்க்க போகிறோம். மேஷம் இப்போ பொதுவாக ஒரு பலன் போட்டால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. சார் தனித்தனியாக சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக இப்போ தனியாக தனி சொல்கிறோம். வந்துட்டு இப்போ வந்து பொதுவாக முதல் ராசியான மேஷ ராசி சொல்ல போகிறோம். இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், ஓராண்டுக்கு எந்த மாதிரி இருக்கு பார்க்க போகிறோம். இது ஜோதிடர் கரு கருப்பையா சேனல் பார்த்துட்ருக்கீங்க. வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், பார்ப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். நிகழ்ச்சி போலாமா. இந்த குருப்பெயர்ச்சியால் மேஷ ராசிக்கு என்ன பலன் பார்க்க போகிறோம். மேஷம் ராசியினர் அன்பான மேஷ ராசி நண்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம், அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலே வரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளாகும். கடந்த வருடத்திலே நிறைய பிரச்சனைகளெல்லாம் சமாளித்திருப்பீர்கள், நிறைய தொந்தரவுகளெல்லாம் சமாளித்திருப்பீர்கள். பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டிருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இப்பொழுது அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு போட்டி பொறாமைகள், இதுவரை இருந்த தொழில் போட்டிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்திலே இதுவரை திரு சரிவழி சந்தித்திருக்கலாம், வழக்குகள் முடியாமல் இருந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் நல்ல காலம் வந்து விட்டது. உங்களுக்கு தெரியாத பழமொழி கிடையாது, ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குறி என்று சொல்வார்கள். ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குறும்பாங்க. இது மிக சிறப்பான சொல்கிறதுனால உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த இதுவரை இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறும், தொழில் தடையெல்லாம் மாறிடும், பொறாமைகள் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய விலகக்கூடிய நாள் வந்துருச்சு. மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும், மனதில் உற்சாகம் பிறக்கும், நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்கலாம். கையிலும் பையிலும் பணம் அதிகமாக புழங்கும் பார்க்க போகிறீர்கள். நல்ல மாற்றம் வரும். உங்கள் தசாபுத்தியும் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் பல மடங்கு இவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயப்பட தேவையில்லை. இந்த குருப்பெயர்ச்சியால் நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கலாம். தேடி சென்ற நட்புகள் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குரு பகவான் உங்களை வந்து ஜென்ம ராசியை பார்வையிடுவது மிக மிக விசேஷமான சிறப்பு அம்சமாகும். எந்த பிரச்சனையும் பகைவனை கூட நீங்கள் சமாளித்து விடுவீர்கள், அவர்கள் உங்களை தேடி வந்து உங்கள் பணிவாக வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. குரு பார்வை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் பயம் கொள்ள தேவையில்லை. உங்கள் ராசிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. உங்கள் அத்திறமைகள் பழிச்சிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும். மேலும் ஏழாம் பார்வையாக தைரிய வீரிய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குரு பகவானுடைய சிறப்பான செயல்கள் உங்களுக்கு எந்த தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் எடுக்கும். பொதுவாக உங்களுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். சகோதர சகோதரி இதுவரை இருந்த விரோத மனப்பான்மை மாறும், பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். பாகப்பிரிவினைகள் சம்பந்தமாக இதுவரை பிரச்சனை இருந்திருந்தால் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. பயங்களுக்கு தேவையில்லை. நல்ல காரியங்களை, சுப காரியங்களை சூப்பராக செய்வீர்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். நல்ல வார்த்தை சொல்லப்போனால் மிக அற்புதமாக செய்ய காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நல்ல நண்பர்கள் தேடி வருவார்கள். உங்களுக்கு அரசியல் வாய்ப்புகளும் நல்ல பொறுப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு குடும்பத்திலே பெரியோருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவார். மேலும் குடும்பத்தில் வெற்றி, மகிழ்ச்சி, செல்வாக்கு, சொல்வாக்கு கூடும். கலைத்துறையிலும் சிறந்து விளங்கலாம். இதுவரை தடைபட்டிருந்த வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். நல்ல விருதுகள், பட்டங்கள், பதவிகள் தானாக வந்து சேரும். பொதுவாக இந்த குருப்பெயர்ச்சியால் உங்களது தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்திலிருந்த பின்னடைவுகள், மாற்றங்கள் எல்லாம் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புத்துணர்ச்சியோடு சிறப்பாக செயல்படுவீர்கள். மேலும் 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, 2020 மார்ச் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல பிரபலமான யோகங்களுக்கு காத்திருக்கிறது. பயங்கொள்ள தேவையில்லை. எதிர்பாராத திருப்பங்கள், த டர்னி பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள். உடல்நலம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மனைவி, மக்கள், சொந்தங்கள் எல்லோரும் உங்களுக்கு
நல்ல வழியிலே உதவிகரமாக இருப்பார்கள், பாசத்தோடு இருப்பார்கள். குடும்ப மகிழ்ச்சி நிச்சயமாக குதூகலமாக இருக்கும், பயம் கொள்ள தேவையில்லை. குடும்பத்திலே சந்தோஷம் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் ஒரு மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருப்பெயர்ச்சி தர காத்திருக்கிறது. மேலும் ராகு பகவான் உங்களுக்கு, அதாவது மிதுன ராசியிலே சஞ்சரிக்கின்ற காரணத்தால் ஆரோக்கியத்திலே ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம், செய்துள்ள லாபம் கிடைக்கலாம். பயம் கொள்ள தேவையில்லை. சில பேர் பயப்பட்டு நினைப்பாங்க, பயப்பட தேவையில்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் முயற்சிகளிலே தடை ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க. அருகமுறை சாட்டி கும்பிட்டு வந்தீங்கன்னா காரிய தடைகள் மாறும். மேலும் தனுசு ராசியிலே சனி பகவான் இருப்பது அவ்வளவு விசேஷமாக சொல்ல முடியாது. இருந்தாலும் எதிரிகள் ஒரு சிலர் பக்கம் வந்து கொண்டு தான் இருப்பார்கள், அவற்றையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். எனவே நீங்கள், அதாவது சொல்லப்போனால் பி கேர்ஃபுல்னு சொல்ல மாட்டோம், பி அலர்ட்டாக இருந்தீங்கன்னா பி அலர்ட், கண்டிப்பாக மாற்றம் வரும். எனவே பயப்பட தேவையில்லை. பகைவர்கள் சதிகளை முறியடிக்கலாம். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய படிப்புகள் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மேலும் வெளிநாட்டு தொடர்புகள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், படிக்கும் பொழுதே ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகளும் அமையலாம். எனவே எந்த வழியிலும் பயங்கொள்ள தேவையில்லை. காதலர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அமையும், சந்திப்புகள் சுகம் கூட்டும், நல்ல சாதகமான சூழ்நிலையும். உங்களுக்கு காதலில் பச்சை கொடி கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய காத்திருக்கிறது. தடைகளை உடைத்திரையலாம். பொதுவாக வண்டி வாகனங்களிலே மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டும். யாருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். எனக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா? மேஷராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருங்கள், நமது வேலைகளை கவனமாக செய்து கொண்டிருங்கள். இப்போ என்ன பரிகாரம் பார்த்துருவோம். பொதுவாக பார்த்திங்கன்னா, அதாவது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்கிறதுன்னா, மலை மீது இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பூஜைகளை கலந்துக்கலாம், பைரவர் வழிபாடு பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்திற்கு பிள்ளையார் கோயிலுக்கு நீ எப்பப்போ வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை போய் சாமி மூட்டுவாங்க. அதாவது கடவுளுக்கு அருகம்புல் வச்சாலும் போதும், ஒரு வாழைப்பழம் வச்சாலும் போதும், என்ன முடியுமோ செஞ்சு கும்பிட்டுவாங்க. மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பொதுவாக கடவுள்கிட்ட என்ன கூடுன்னு கேட்டுறதீங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம கூட நம்ம ஒன்று கேட்டு அவர் கூட கொடுக்குற குறைச்சிடப்படாது இல்லையா, ஆச்சரியமாக இருக்கா? அதனால் வந்து வேண்டுவது நமது வேலை, அவர் எல்லாம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். வணங்குவது நமது வேலை, அவ்வளோதான். வணங்கி விட்டு வந்தாலே நமக்கு என்ன செய்யணுங்கிறது கடவுள் கண்டிப்பாக செய்வார், பயப்பட தேவையில்லை. அந்த வழியிலே விநாயகருக்கு அருகம்புல் சாற்றலாம், அருகம்புல் மாலை சாற்றலாம், பயங்கொள்ள தேவையில்லை. இந்த அற்புதமான பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எல்லா வழிகளிலும் யோகம் தரக்கூடிய குருபவானை, அருகில் இருக்கக்கூடிய குருபவான் கோவிலுக்கும் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் சென்று வாருங்கள். சென்று வணங்க வணங்க அவரது அவருக்கு மகிழ்வு ஏற்பட்டு உங்களையும் மகிழ்விப்பார். எனவே நல்ல தரக்கூடிய நேரத்திலே நாமும் ஒரு வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்றைக்குமே வழிபாடுங்கிறது சிறப்பாக இருக்கும். எனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருஷ்ணாமூர்த்தி இடத்துக்கு போய் கும்பிட்டு வரலாம். நவக்கிரகங்களில் குருபானை கும்பிட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் கும்பிட்டுவாங்க, வியாழக்கிழமை கும்பிட்டுவாங்க. மஞ்சள் ஆடைகளை பயன்படுத்துங்க, சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நண்பர்கிட்ட மறந்துடலாம் சொல்லுங்கள். மேஷராசிக்கு சிறப்பாக உங்களை அமைஞ்சிருக்கு, பயப்பட தேவையில்லை. குருப்பெயர்ச்சி ஓராண்டுக்கு மிக அற்புதமாக இருக்கும். மேலும் ஜாதக சந்தேகம் இருந்தால் நேரம் வந்து பார்த்துக்கலாம். சந்திக்கிறவங்க வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் ஆர்சி கேத்தாப்பில் நேரம் வந்து பார்க்கலாம். என் பையனை பார்க்குறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம்பாளையத்தில் பார்க்கலாம். ஒரு அரசு பதவி பெற்ற மருத்துவர், படித்த மருத்துவர், பிஎஸ்எம்எஸ் முடித்தவர். என் பேரும் கருப்பையா, அவர் பேரும் கருப்பையா, அப்பா பேரும் கருப்பையா. அவர்கிட்ட ஜோசியம் பார்த்துக்கலாம், வைத்தியம் பார்த்துக்கலாம். என்னை பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கில் பார்க்கலாம். என் பையனை பார்க்குறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் பார்க்கலாம், காங்கேயம்பாளையத்தில். அவர் நம்பர் உங்களுக்கு தேவையானா வாங்கிக்கிடுங்க. என் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. இது ஜோதிடர் கரு கருப்பையா சேனல்.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இது இந்த ஒரு நாளில் பார்த்துட்டு போகிற நிகழ்ச்சி, இந்த வருஷம் பூரா நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம், பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.